பிடிக்காத. சரி ஃப்ரேம் ரெடியா? ஓகே, ப்ராடக்ட் கொடுத்துட்டு வெளியே போசிக்கிறோம். என்ன ப்ராடக்ட்னா? என்ன ப்ராடக்ட்டா? இப்ப எது கூடவே நடந்திருந்த? சும்மா வந்த அப்படியே. சும்மா சும்மா வந்த. ஏய் யார் ட்ராக் இது ப்ராடக்ட்? ப்ராடக்ட் கிட்ட என்ன பண்ணினுக்குறாங்க? தேடிட்டு இருக்கேன் ப்ரோ. தேடிட்டு இருக்கியா? வரும்போது கையில வாங்கிட்டான அவன் பார், கீழே போட்டுட்டு வளவிட்டு என்னடா மீனா பிடிக்கிறாங்க? தண்ணியில போட்டு ஏன்டா போனை வச்சு விளையாடி நிக்கிறீங்க? நான் கிடைச்சிட்டா. நண்பர்களே, சேத்துல விழுந்தாலும் மொபைல் வந்து ஸ்டில் ஒர்க்கிங். அவ்வளவு தூரம் போனோம், அதான் இங்கே பார்த்துட்டோமே. ஸோ இங்க பாருங்க, தண்ணியா இருக்கட்டும் சேரா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே வந்து ஒர்க் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ரக்கட் போன். புரியுதுங்களா? ரக்கட் பாய்ஸ் சாக்கோ பாய்ஸ் டிஃபரன்ஸ் இதுதான். நீங்க வந்து பிரச்சனை வேணாம் அப்படின்னு நினைப்பீங்க, ஆனா ரக்கட் பாய்ஸ் அப்படி நினைக்க மாட்டானுங்க. வா பிரச்சனை பண்ணலாம்னு வானுங்க. பாக்கெட்ல வச்சுக்கோ, தூரமா போய் டஸ்ட்பின்ல போட்டுடலாம் நம்ம ஆபீஸ் கிட்ட. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. இது ஏன் ரக்கட் போன் அப்படின்னா, இது கீழே விழுந்தாலும் உடையாது, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொன்னாங்க. அதையும் டெஸ்ட் பண்ணிடலாம். மொபைல் மொபைல் எடுத்து போனை ஆன் பண்ணும் போது எனக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, இதுல தமிழ் சப்போர்ட் பண்ணுது, அது நல்லாவும் வந்து ஒர்க் ஆகுது சர்ப்ரைசிங்லி. அண்ட் இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, அந்த வயசானவங்க எல்லாம் வந்து யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கன்வீனியன்டா இருக்க மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் நீங்க ப்ரெஸ் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா, நல்ல பெருசு பெருசா பெருசு பெருசா குண்டு குண்டா வந்து வருது. ஸோ அவங்க யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கன்வீனியன்டா இருக்கு. பிரைட்னஸ் பரவாயில்ல, 2.8 இன்ச்க்கான டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்றபடி உங்களுக்கு ஃப்ரண்ட்ல இருந்து வந்து பார்க்கும்போது ஒரு சிம்பிள் நேவிகேஷன் கீஸ் தான். நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து பரவாயில்லையா இருந்தது, பிரச்சனை இல்லை. அண்ட் உங்களுக்கு கீழே சைடில் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து போர்ட்ஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்காங்க. காரணம் என்ன, ஐபி ரேட்டிங் இருக்குல்ல, அதனால் வச்சிருக்கான்னு சொன்னாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போர்ட் வந்து டைப் சி போர்ட்னு நினைக்கிறேன். டைப் சியாக மைக்ரோஎஸ்பி போர்ட், எஸ் மைக்ரோஎஸ்பி தான் வந்து கொடுத்துருக்காங்க. டைப் சி கொடுத்துருந்துருக்கலாம். அண்ட் வலது பக்கமாக உங்களுக்கு எஸ்ஓஎஸ் பட்டன் இருக்குது. எமர்ஜென்சி காண்டாக்டை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு எஸ்ஓஎஸ் வந்து கான்ஃபிகர் பண்ணிங்கன்னா இந்த பட்டன் அமுத்தினாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து எமர்ஜென்சி பர்சனுக்கு வந்து கால் போயிடும், அது இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டார்ச் வந்து மேலே வந்து கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மலாக அந்த பழைய ஃபோன்லலாம் ரோப் போடுவோம்ல, அது வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் எதுவுமே வந்து கிடையாது. மற்றபடி பின் பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா இருக்குது. ஐ திங்க் இது 2 மெகாபிக்சல் கேமரான்னு நினைக்கிறேன், நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரூ போட்டிருக்காங்க, 4 ஸ்க்ரூ இருந்தது. அந்த ஸ்க்ரூ டிரைவர் வந்து பாக்ஸில் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா. நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ள பேட்டரி அண்ட் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 சிம் போடக்கூடிய ஸ்லாட் இருக்குது, ஒரு மெமரி கார்டு ஸ்லாட்டும் வந்துருக்கு. நீங்கள் எடுத்து திரும்ப வேணும்னா சிம்மெல்லாம் வந்து போட்டுட்டு திரும்ப வச்சு அப்படியே வந்து சீல் பண்ணிடணும். இது எதற்காக? நான் தண்ணீர் போகக்கூடாதுன்றதுக்காகன்னு அவங்க சொல்கிறாங்க. ஏ தண்ணி உள்ளே போயிடுச்சுடா. இங்கே இங்கே பேர் இந்த கார்னல் எங்கே இருக்கு பேர்? IP68 சொன்னாங்க, உள்ளே ஃபுல்லாக தண்ணி போயிடுச்சுங்க, வேறு வழி கிடையாது. இப்போ நம்ம கழட்டி தான் வந்து பார்க்கணும். ஸோ கழட்டி பார்த்தாச்சு, இன்னுமே தண்ணி வந்து நிறைய இருக்குங்க. ஃபோன் ஆன் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் நேற்றுலேருந்து கொஞ்சம் டிமாய்ஸ்டர் ஆகணும்னு சொல்லிட்டு அரிசியெல்லாம் வந்து வச்சு எடுத்துட்டோம். லைட்டாக தண்ணி அப்சர்வ் ஆகிருக்கே தவிர இன்னும் நிறைய வாட்டர் வந்து டிஸ்பிளே எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இதெல்லாம் அப்படியே தனியாக இதெல்லாம் கழட்டிட்டு இதை அப்படியே நம்மளே வந்து ரெடி பண்ண போகிறோம்னு சொல்லி சும்மா வாயில் வந்து போய் சொல்லாமல் அஃபிஷியலி ஆஃப்லைன் ஸ்டோரில் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்து எப்படி இருக்குன்றதை நான் பார்த்துட்டு வரேன். கடையிலையும் எங்கெங்கெல்லாம் தண்ணி இருக்குன்றத தெளிவாக வந்து பார்த்தாங்க. ஸோ மேக்ஸிமம் தண்ணியெல்லாம் எப்படிலாம் ட்ரை பண்ண முடியுமோ ஃபுல்லாகவே வந்து எடுத்துட்டாங்க. பட் ஸ்பீக்கரில் மற்ற இடங்கள்ல இருந்ததெல்லாம் க்ளீன் பண்ண முடிஞ்சது. டிஸ்பிளேல இருக்கிறது அந்த அளவுக்கு வந்து க்ளீன் ஆகலை. தண்ணி வந்ததே ஒழிய அந்த டிஸ்பிளேல தண்ணி அஃபெக்ட் ஆன ஏரியா இன்னுமே ஓரளவுக்கு அப்படி தான் இருந்தது. பட் ஆன் பண்ணும் பொழுது அந்த தண்ணியுடைய டெக்ஸ்சர் இருக்குது, பட் டிஸ்பிளே இஸ் ஒர்க்கிங் ஃபைன். ஃபோன் ஆன் ஆயிடுச்சு. இதில் ஜியோ சிம் ஒர்க் ஆகாது, வெறும் ஃபியூச்சர் ஃபோன் மட்டும்தான். உங்களுக்கு MP3 பாடல்கள் கேட்க முடியும், MP4க்கு சின்ன ஒரு வீடியோவும் வரும். ஆனால் இந்த குட்டி ஸ்க்ரீனில் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கணுமா அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. எமர்ஜென்சிக்கு வேணும்னா போட்டுக்கலாம், ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை கொண்டு போயிடும்.
2500 mAh பேட்டரி இருக்குது. இது 5-7 நாள் வரும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அவ்வளோ வருமா அப்படின்னு தெரில. நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் மாறும். ஏன்னா நாங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல. தண்ணியில் போட்டு புஷ் ஆகிடுச்சா, அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 3 நாள் கழிச்சு இப்போ தான் வந்து கையில் கிடச்சிருக்கு. அதனால் பேட்டரி லைஃப் ஆனால் இந்த மாதிரி ஃபீச்சர் ஃபோனுக்கு ஒரு 4 நாள் மினிமம் வரும்ன்றதை எதிர்பார்க்கலாம். கான்டாக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 500 கான்டாக்ட்ஸ் வரைக்கும் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு மேலே நம்மளால் வந்து பண்ண முடியாது. ஸோ நீங்கள் உங்கள் சிம் கான்டாக்ட் சிம்மில் எந்த அளவுக்கு வந்து பண்ண முடியுமோ அதை வேணால் பண்ணிக்கலாம். உங்கள் சிம்மில் நீங்கள் கான்டாக்ட் சேவ் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்கள் சிம்முக்கு எவ்வளோ கான்டாக்ட் சேவ் பண்ணுற சப்போர்ட் இருக்குன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கு. ஏன்னா ஒரு காலத்தில் அதெல்லாம் பார்த்து வாங்குவோம், பட் இப்போ அதை பார்க்குறது கிடையாது கூகுள் இருக்கிறதுனால. பட் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். IP68 டெஸ்ட் பண்ணிட்டோம், அனுபவிச்சிட்டோம். ஆனால் இந்த ஃபோனோட முக்கியமான விஷயம் என்ன? ரக்கட் ஃபோன். ஸோ இங்கே வேணாம், வெளியவே டெஸ்ட் பண்ணிடலாம். டேபிள் மேலே போட்டியா மாத்திரீங்களான்னு கேட்கக்கூடாது, இல்லை ரோட்லேயே போடலாம். ஸோ கீழே புல் இருக்குது, ஃபஸ்ட்டு புல்லில் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் புல்லில் ஒன்றும் ஆகாதுன்னு தெரியும். ஒர்க்கிங், நத்திங் பேட். ஸோ இப்போ இந்த ஹைட்டில் போட்டோம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஹைட்லேருந்து தூக்கி போட்டு பார்க்கலாம், புல்லில். சரியா? 1, 2. ஐயோ, புல்லில் உள்ள சைடில் விழுந்துச்சு. எஸ், ஸ்டில் ஒர்க்கிங். ஸோ இந்த இடத்துல மண்ணு மணல் மாதிரி கொஞ்சம் இருக்குது. ஸோ இங்கே போட்டு பார்க்கலாம். 1, 2. ஸோ மேலே ஃபுல்லாக மணல் ஓட்டிருந்துருக்கு. ஆக்சுவலி இந்த இயர் பீஸில் கொஞ்சம் சின்ன கேப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து மணல் லைட்டாக போகுது. மற்றபடி ஃபோன் இஸ் ஒர்க்கிங். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செடி மண் இந்த மாதிரி தான் வந்துருக்கு. ஸோ கீழே இங்கேருந்து தூக்கி போட்டோம், இப்படி தூக்கி போட்டு பார்த்துட்டோம். இப்போ தலைவரை வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் காமிச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து இப்போ அவர் போட போகிறாரு. ஃபோன் என்ன ஆக போகுதுன்னு பார்க்கலாம். இங்கே போடணும், நீ கரெக்டாக டிச்சில் தான் போடணும் எனக்கு தெரியும். ஒழுங்காக இங்கே போடு. 3, 2, 1, போடு. டோப்புன்னு போட்டால் பார்த்தியா, வேணுமனே பண்ணுறான். எஸ், ஸ்டில் ஒர்க்கிங் குட். உடையிலையா? எதுவும் ஆகலை. ஸோ ஃபார் இட்ஸ் குட். தலைகீழாகத்தான் குதிப்பேன்னு சொல்லிட்டு இப்போ 2வது மாடிக்கு போயிட்டாங்க. இப்போ அங்கேருந்து தூக்கி போட போகிறோம். 3, 2, 1, போடு. போச்சு, அதே மாதிரி போட்டானா லட்டுன்னு ஃபோன் காலின்னு நினைக்கிறேன். சொன்ன மாதிரி ஒர்க் ஆகலை. ஏய், ஆகுது, ஒர்க் ஆகுது. ஏன்னா என்ன, இந்த இடத்துல நல்லா அடி விழுந்துருக்கு லைட்டாக. ஸோ இதை வச்சு பார்க்கும்போதே ரக்கடு ஃபோன் ஓரளவுக்கு ரக்கடாக தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் டிஸ்பிளே க்ளீன் ஆகிடுச்சு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி பட்ட இடம் ஒரு சில இடத்துல வந்து இது ஆகலை. ஸோ அந்த டிஸ்பிளேயில் அங்கங்கே அந்த தண்ணி வந்து தெரியுது. IP68 சொல்கிறாங்க, பட் அந்த அளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த இயர்பீஸ் இங்கெல்லாம் ஓப்பனில் இருக்குது. ப்ளஸ் இந்த பின்பக்கம் நீங்கள் பேட்டரி ஓப்பன் பண்ணிவிட்டு சரியாக போராட்டியும் அங்கேயும் தண்ணி போகும். பட் இதில் வந்து முன்பக்கம் தான் தண்ணி போயிருக்கு. தண்ணியில் போடுற விஷயங்களை மட்டும் செய்ய வேணாம். பட் ஃபோனை பொறுத்த வரைக்கும் கீழே போட்டாலும் சரி, ஐயோ கீழே போட்டாலும் சரி, ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து போட்டாலும் செகண்ட் ஃப்ளோர்லேருந்து போட்டோம், மண்ணில் விழும்போது ஓரளவுக்கு தரையில் விழும்போது பிரச்சனை இல்லை. காங்கிரீட்டில் கல்லுலலாம் போட்டினா மேக்ஸிமம் உடஞ்சிடும்னு நினைக்கிறேன். பட் அதை டெஸ்ட் பண்ணுமா? சரி, இவ்வளோ பேர் ஆமான்னு கேட்குறீங்க. அதுக்காகவே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாப் கல் இருக்குது, இங்கே போடுறோம். ஸோ ஃபோனோட விலை 4500 ரூபாய்ங்க. ஃபோன் உடையிறதுக்கு முன்னாடி ஒரு தெரிஞ்சுக்குவாங்க இதையும் சொல்லிட்டேன். சரியா? லைட்டு அந்த பின்னாடி அங்கங்கே லைட்டாக அடிபட்டிருக்கே தவிர ஃபோன் இன்னும் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ வீட்டில் குட்டி பசங்க இருக்கிறாங்க, கையெல்லாம் போடுவோம். பட் இருந்தாலும் நம்ம ஃபோன் வச்சுக்கணுன்ற பட்சத்தில் இந்த ஃபோன் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இது பண்ண வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. தூக்கி போட்டால் ஓடியுமான்னு கேட்டிங்கன்னா தூக்கி போட தான் தெரியும். தூக்கி போட்டலான்றீங்க, தூக்கியும் போட்டாச்சு. ஆனால் அது புல்லில் தான் விழுந்துச்சு. ஸோ மேக்ஸிமம் ஒன்றா இருக்காது, ஒன்றும் ஆகலை தானே. சரி, இப்போ அங்கே போனோம், இங்கே தூக்கி போடுறேன். 1, 2, 3. கேட்ச் பிடிக்கிறதுக்கு எதுக்குடா அங்கே போனான்? சரி, இப்போ தூக்கி போடுறேன். சின்ன பசங்க போட்டா என்ன ஆகும்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்காக தான் டெஸ்ட் பண்ணுறேன். ஸோ லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. பிடிக்காத, செம்மையாக போட்டுச்சு. வாங்க வாங்க, சீக்கிரம் பார்க்கலாம். வாங்க, அப்படி ஓடி வாங்க. அடி வாங்கியிருக்கு, ஆனால் ஒர்க்கிங் கண்டிஷனில் தாங்க இருக்குது. ஸோ ரக்கடு ஃபோன் ரக்கட் விஷயத்தில் நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். பட் 4500 ரூபாய் கொஞ்சம் ஓவர்னு நினைக்கிறீங்களா, என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ மீண்டும் உங்களை அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய், டிஸ்கா.